இந்த நீதிபதியினுடைய அறிக்கையை கிழிச்சறிகிறதெல்லாம் இருக்கு ஏன் அவ்வளவு ஒரு காட்டம் என்ன அப்படி என்ன எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்கு எல்லா ரிலிஜன்லையும் ஜாதி இருக்கு ஏன் சந்துரு அவர்கள் எங்களுடைய மதத்தில் இருக்கும் ஜாதியை மட்டும் பேசுகிறார் ஏன் முஸ்லீம் மதத்திலே என் பர்கா வந்து அவங்க போட்டுட்டு வருது அவுட் சைட் ஆப்வியஸ் இது இல்லையா அதுக்காக தான் ஜாதி அடையாளங்கள் எங்கிருந்தாலுமே அது நீக்கப்படணும் இல்லையா ஏன் நீக்கப்படணும் ஏன் நீக்கப்படணும் எதுக்கு வச்சுக்கணும் இப்போ எங்களை இப்படி டார்கெட் பண்ணி பண்றாங்களே இந்த மாதிரி வேற ஏதாவது நீங்கள் ஒரு இதை சொல்லுங்க வேற எங்காவது ஒரு ஜாதி என்னோடது ஏன் ஐ அம் டார்கெட்டட் மெயின் இந்த மாதிரி இப்படி ஒரு டார்கெட்டாக இருக்கிற கம்யூனிட்டி ஏதாவது இருக்கா சொல்லுங்க நீங்கள் ஆண்ட பரம்பரைன்னு யார் சொன்னாலும் எதிர்த்து கேள்விகள் வரதா ிட்டையும் போய் நீங்க என்ன ஜாதின்னு கேட்டது இது வரைக்கும் இதுவரைக்கும் அதனால இதெல்லாம் நீங்களா ஒரு சின்ன விஷயத்தை பூதாகாரமா கேட்டது கேட்கக்கூடாது எல்லாரும் அப்படி இருந்துட்டா பிரச்சனை இல்லை வந்து எல்லாருக்கும் பொதுவான ஆட்சி தான் இங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப முருகருக்கு மாநாடு நடக்குது அது நடத்தினது யாரு எந்த ஆட்சி நடத்தும் திமுக அரசு நடத்த முடியாது ஒரு செக்யூலர் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரிலிஜனுக்கு இதுவா நடத்த முடியாது இப்போ திமுக வந்து முருகருக்கு பண்ணா அது உங்களால ஏத்துக்க முடியல

வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நம்ம கூட பிஜேபி கவுன்சிலர் உமா ஆனந்தன் அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் மேடம் மேடம் இப்போ சமீபத்தில் மாமண்டத்தில் நடந்த அந்த பேச்சு அப்படின்றது தான் பார்க்குறோம் நிறைய வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு என்ன நடந்ததுங்க ஒரு உண்மை இங்கே நான் பதிவு பண்ண வேண்டியது அங்கே நான் ஒரு ஆள் உள்ள போகிறேன் அங்கே டிஎம்கே மெஜாரிட்டி என்னால் தைரியமாக அங்கு என்னுடைய வாதத்தை எடுத்து வைக்க முடிகிறது அப்படின்னாக்கா அதற்கு நிச்சயமாக அந்த பெருமை ஆளுங்கட்சி திமுகவையும் மாண்புமிகு மேயர் அவர்களையும் மரியாதைக்குரிய டெப்டி மேயர் அவர்களையும் அங்கு அமர்ந்திருக்கும் கமிஷனர் இந்த மூணு பேருக்கும் தான் அந்த பெருமை அண்ட் இன்னொன்று அங்கு பெரும்பான்மையாக இருக்கும் திமுக உறுப்பினர்களுக்கும் அந்த பெருமை அவர்களை தான் சேரும் என்னால் ஒரு ஒரே கவுன்சிலரும் அங்கே போய்ட்டு என்னால் பேச முடிகிறது தைரியமாக அது அவர்கள் எனக்கு அளித்திருக்கும் ஒரு ஸ்பெஷல் இதுன்னு சொல்லலாம் அதுல அதுக்கு அவங்கள தானே நம்ம பாராட்டணும் அதுல என்னை பாஜக திமுக கொஞ்சம் இணக்கமா வர மாதிரியே எனக்கு அத பத்தி இல்ல நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஐ டு டெல் திஸ் இங்க சி எனக்கு தொடர்ந்து அங்கு இடைஞ்சல் அவமரியாதை அப்படியெல்லாம் நடந்தா நான் மா மாமன்ற கூட்டத்திற்கே போக மாட்டேனே எந்த கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் நைன்டி எயிட் பர்சன்ட் அட்டெண்டன்ஸ் அது அதில் ஸோ இந்த பெருமை எல்லாம் அங்கே இருக்கும் நான் திரும்பி சொல்கிற மாதிரி மாண்புமிகு மேயர் துணை மேயர் அவர்கள் கமிஷனர் அவர்கள் அண்ட் அங்கு பெரும்பான்மையில் இருக்கும் திமுக உறுப்பினர்களுக்கு தான் இந்த பெருமை சேரும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த லாங்குவேஜ் இஷ்யூ இருந்தது ஏன்னா முன்னாடி நாள் தான் அவங்க வந்து ஃப்ரெஞ்சு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எம்ஓயுவே சைன் பண்ணிருக்காங்க அன்னைக்கு சாயங்காலம் தான் நாள் நியூஸ்ல வந்தது தொலைக்காட்சியில ஃபிளாஷ்ல எனக்கு அப்போ அது ஏன்னா அந்த இஷ்யூ நான் ஏற்கனவே பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆங்கிலத்தை பற்றி நான் இங்க இருக்கும் இங்க எனக்கு வந்து இந்த வார்டுல எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிரைமரி சென்னை ஸ்கூல் தான் பெரிய அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கு அந்த ஸ்கூல்ல நல்லா இருக்கும் ஸ்கூல் ரொம்ப நல்லா இருக்கும் அங்க இன்னொன்று நான் அதுக்கும் நன்றி கூறினேன் மாம இந்த மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த காலேஜ் சிற்றுண்டி அவர் ஆரம்பித்து வைத்தார் அதில் அந்த எஸ்எம்சின் அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் நான் நான் ஒரு கவுன்சிலராக அதில் இருப்பேன் இன்னொரு கவுன்சிலர் இருப்பாங்க ஹெட் மிஸ்ட்ரஸ் அவங்க அதை பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோ தந்தையோ தாயோ முன்னாள் மாணவர்கள் இந்த மாதிரி எல்லாருமே தான் அது தான் எலெக்ஷன் ஆச்சு ரெண்டு டம் ரெண்டு வருஷம் அது எலெக்ஷன் அன்னைக்கு ரொம்ப சுமூகமாக எலெக்ஷன் வச்சு யார் ஜெயிச்சாங்களோ அவங்களதான் போட்டோம் அந்த மாதிரி அது நடந்தப்போ இது எவ்ரி கடைசி வெள்ளிக்கிழமை இது நடக்கும் எங்கிட்ட அங்க படிக்கும் அந்த பெற்றோர் அந்த மீட்டிங் போது நான் போகும்பொழுதெல்லாம் அந்த ஸ்கூல்ல அவங்க கேட்கறது என்கிட்ட எங்க குழந்த நல்லா இங்கிலீஷ் பேசணும் ஆங்கிலம் நன்றாக படிக்க வேண்டும் அதை எங்களுக்கு ரொம்ப ஆசை எங்கள் குழந்த நல்லா படிக்கணும் அது ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் நானாக வந்து வெளியில் சி அங்கே ஸ்கூலில் நான் பண்ணுறதா இருந்தால் கார்பரேஷன் பர்மிஷன் வாங்கணும் எஜுகே ஆல் ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் அதனால் நானாக எனக்கு தெரிஞ்ச ஒரு தனியார் பள்ளி தாளரை கேட்டு அவர் ஸ்கூல்லேருந்து ஒரு ரெண்டு மூணு டீச்சர்ஸ் வந்து வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து சொல்லிக் கொடுப்பாங்களா நான் எங்கேயாவது இடம் பார்க்கணும் அதுக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன் இடமும் ஒரு அந்த எல்லாம் வந்து நான் கேட்டேன் அவங்க கேட்டதுனால எங்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்க முடியாது வேற எங்கேயா வெளியில் வச்சா அனுப்புவீங்களா குழந்தைங்கள அப்படின்ட்டு அவங்க அனுப்புகிறோம் அப்படின்னாங்க எங்களுக்கு குழந்தை ஆங்கிலம் படிக்கணும் பேசணும் அதுதான் எங்களோட ஆசை இது இதெல்லாம் புரியுது மேடம் நான் மாமண்டத்தில் நடந்தது வச்சே பேசுகிறேன் ஏன்னா அந்த வீடியோ வைரல் ஆகுது நிறைய பேர் மேயருடைய அந்த பேச்சுக்கு வந்து நிறைய வாழ்த்து செய்தி போடுறாங்க அவங்கள அப்போஸ் பண்ணுறாங்க நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க நான் பார்க்கல

எல்லாத்துக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வேலைக்கு போகும்போது ஒரு பல்ல பன்னாட்டு கல் கம்பெனி ஒண்ணுல இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தையால அதை எதிர்கொள்ள முடியும் சின்ன வயசுல ஆமா சின்ன வயசுலயே நம்ம ஃபுல்லா கத்து கொடுக்கணும்ன்றதுல ஒரு எட்டாம் கிளாஸ் வரைக்கும் கத்து கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தை தானே முன்னேறி அதுதான் சொல்ல வரேன் நான் அதுலதான் எனக்கு அவங்களுக்கும் அந்த ஒரு இது வந்து சோ அப்போ நான் கேட்டது காங்கிரஸ் ஒருவேளை லாட்டின் கேட்பாங்களோ நீங்க பிரெஞ்சுன்றீங்க காங்கிரஸ் லாட்டின் கேட்பாங்களோன்னு அப்போ மேடம் சொன்னது இந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறது இருக்குது காலையில் இங்கிலீஷ் படிக்கிறது இருக்குது அந்த கிளாஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இங்கிலீஷ் சப்ஜெக்டாக கிளாஸ் இருக்குது அதில் அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது அது நானாக சொன்னது அந்த குழந்தைகளுக்கு நானே ஒரு நாள் வேணா வரேன் மத்தியானமோ காலையில ஒரு பத்து நிமிஷம் பேப்பரை இங்கிலீஷ் பேப்பரை கொடுத்து அந்த குழந்தைங்களை படிக்க சொல்லி அதுவும் ஒரு பயிற்சியாக வைக்கலாம் பட் நான் இப்போ கேட்டது அவங்க சொன்னது வந்து இது ஏற்கனவே நடக்குது பிரயாசுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி எல்லாம் சொன்னாங்க அந்த பிரயாசுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் இல்லையோ இங்கிலீஷ் புஸ்தகமா இல்லையோ அந்த குழந்தைங்களுக்கு சப்ஜெக்டா வச்சு இல்லையோ அது முன்னேற முடியாது நான் சொல்ற மாதிரி நான் கேட்டது இதை தனி ஒரு சப்ஜெக்ட் ஆங்க இங்கிலீஷ் கான்வர்சேஷன் கிளாஸ்

நான் இங்கிலீஷ் தான் அந்த படிக்க வேணும் ஆசைப்படுற குழந்தைங்க ஹிந்தி கத்துக்கணும் எங்களுக்கு நாங்க நான் ஹிந்திக்கு என்ன சொன்னேன்னா சொன்ன இந்த பகுதியிலேயே நிறைய கிளாஸஸ் இருக்குது ஹிந்தி இங்க கத்து கொடுக்குறவங்க இங்க நிறைய இருக்காங்க அந்த இடத்துல உங்க குழந்தைங்களை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னுட்டு ஹிந்தி ஏன்னாக்க இங்க கும்முடி பூண்டிய தாண்டினாக்க வேற வேலைக்கு போகும்போது கஷ்டப்படுவாங்க கும்மிடி புண்டிய தாண்டினாக்க தமிழ்ல

இங்க தமிழ் கத்துக்கறாங்கல்ல அவங்க அதான் கேட்கறேன் மேடம் இங்க அவங்க தேவை இருக்கு தேர்வாகுறாங்க இங்க அதிகாரியா வர்றாங்க வரும்போது சூழ்நிலையில அவங்க கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த கத்துக்கிறாங்க கஷ்டப்படுறாங்களா இல்லையா எப்பவுமே இல்ல அது அவங்க பிரச்சனை இல்ல மேடம் நீங்க முழையிலேயே நம்ம இந்த வெதை நில இதுலயே கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா அவங்களுக்கு கத்து குடுத்துட்டோம்னாக்கா ஈஸியா ஆயிடும் அதுதான் நான் சொல்ல வரது இது ஹிந்தி நான் கத்துக்கொ அவர்களை கட்டாயப்படுத்தி உப்பாட்டி வைத்து அவர்கள் படிக்க வேண்டும்னு நான் சொல்லல இல்ல இயல்புல வரணும்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி வட இந்தியாவுல இருந்து ஒரு அதிகாரிங்க வராதுன்னா இயல்புல இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிஞ்சுகிட்டு தமிழ்ல ரொம்ப அழகா பேசக்கூடிய அதிகாரிகள்லாம் நம்ம இருக்காங்க அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் எல்லாருமே அப்படி இருக்காங்களா எல்லாருமே பாருங்க நூறு பேர்ல எவ்வளவு பேரால சரளமாக பேச முடிகிறது நீங்க அந்த பெர்சன்டேஜ பாருங்க நூத்துல ஒருத்தர் நல்லா இது பண்றாருன்றதுனால எல்லாருமே பண்றாங்க அப்படின்னு அந்த மாதிரி இல்ல இதுல அதே மாதிரி நான் சொல்லத புரிஞ்சுக்கங்க நான் வந்து ஹிந்தி கட்டாயமாக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லலை நாலு லாங்குவேஜ் கொடுங்க அந்த குழந்தைக்கு எது வேணுமா படிக்கட்டும் இல்ல அதுதான் அவங்களும் சொல்றாங்க இப்போ பிரெஞ்சுன்னு சொல்லும் போதே அவங்க விருப்ப பாடமா தான் எடுத்து படிக்க சரிங்க பிரெஞ்சு நீங்க எனக்கு சொல்லுங்க பிரெஞ்சை படிச்சுட்டு ஒருத்தர் பதில் போட்டிருக்காரு இன்னொருத்தர் ஒருத்தர் பிரெஞ்சு வந்து யூஎன்ல போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னுட்டெல்லாம் எவ்வளவு பேர் யூஎன்ல போய் வேலை செய்ய சான்ஸ் கிடைக்குது ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து கத்துக்கிறது கத்துக்காதது அவங்க அவங்க இஷ்டம் பட் நம்ம இங்க வந்து ஒரு குழந்தைய ஒரு பெற்றோர் என்ன எதிர்பார்ப்புக்கங்க நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறி நல்ல வேலையில சேர்ந்து முன்னுக்கோணும் அதுதானே எல்லா பெற்றோரோட ஆசையும் அதுல அந்த அத வச்சுதான் எங்கிட்ட அவங்க பெற்றோர் நிறைய முறை கேட்டதுனால் நான் இதை பத்தி பேசினேன்

இப்போ நீங்க வந்து ஹிந்தி வந்து சரி கத்துக்க விருப்பம் இருந்தா கத்துக்குங்க அந்த அந்த டைம்ல தான் சொல்றேன் இப்போ ஒரு ஆரம்பத்துல மாமட்டத்துல நீங்க பேசும்போதே ஒரு வார்த்தையை சொல்றீங்க நான் ஆங்கிலத்திலையும் தமிழ்லயும் கலந்த மாதிரி பேசுறேன் அப்படின்னு சொன்னப்போ ஹிந்திலையும் பேசுங்கன்னு சொல்றாங்க ஹிந்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்றதும் நீங்க தான் ஹிந்திய படிங்கன்னு சொல்றதும் நீங்க தான் இது எப்படி எடுத்துக்க அதான் நீங்க நான் வந்து இப்போ அனுபவ இது ஒரு அனுபவ பாடம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க எனக்கு வந்து ஹிந்தி சரளமாக பேச வராது எனக்கு படிக்க தெரியாது எனக்கு எழுத படிக்க தெரியாது ஹிந்தி பேசுவேன் நான் ஏன்னா நார்த் இந்தியால ரெண்டு மூணு வருஷம் இருந்தேன் நிறைய ஹிந்தி படம் பார்ப்பேன் சின்ன வயசுல நீங்க ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னப்போ நிறைய பேர் பாராட்டி பரவாயில்லையே பாஜகால இருந்தாலும் அவங்க வந்து ஹிந்தி பேச தெரியாதுன்னு சொல்றாங்களே அதான் சொல்றேன் இது எவ்வளவு உண்மையில இருந்து நாம் எவ்வளவு மாறுபட்டு இருக்கிறோம்ன்றதுக்கு பாஜகால இருக்கிற எல்லாருமே ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தி பேச தெரிஞ்சவங்க அப்படின்னுட்டு ஏன் ஒரு குதிரைக்கு கண்ண கட்டி விட்ட மாதிரி ஒரு பிலீஃப் அது அப்படி இல்லை பாஜக நிறைய பேர் என்ன மாதிரி இந்தி படிக்க எழுத படிக்க தெரியாதவர்கள் பேசத் தெரியாதவர்கள் இருக்கிறார்கள் அதான் இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் பொய் ஒரு சே உண்மைக்கு மாறான ஒரு சிந்தனை ஒரு எண்ணங்கள் அதை விட்டொழியுங்கள் இல்ல இப்ப பாஜக இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு ஹிந்தி தெரியாது நீங்களே சொல்ல பெரும்பாலானவர்கள் நீங்களா நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு நிறைய பேரு பெரும்பாலானவர்கள் ஒரே வார்த்தை மெட்ராஸ் தமிழ்நாட்டுல எடுத்தோம்னாக்க ஒரு நூறு பேர் எடுத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு தான் தெரியும் 25% maximum. மீதி பேருக்கு இங்க பாஜக இருக்கிறவங்களுக்கே இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு ஹிந்தி தெரியாது அவங்க நல்லாதான் பண்றாங்க அப்படிங்கும்போது மத்தவங்களும் பண்ணிட்டு போவாங்க எதுக்கு அந்த ஹிந்தி வேணும்ன்றதுதான் கேள்வியா நீங்க புரிஞ்சுக்கங்க சார் இப்போ ஒரு நீங்க அதாவது நாங்க கத்துக்க மாட்டோம் நீங்க கத்துக்குங்க நாங்க கத்துக்க மாட்டோம் சொல்லல கத்துக்கல நாங்க

முக்கால்வாசி பேர் பெரும்பான்மை அப்படின்னு நீங்க அந்த வார்த்தையை சொன்னீங்க தமிழ்நாடு பாஜகல தெரியாது அப்படின்னுட்டு அதே ஆட்சிக் தான் இங்கு இந்திய நாட்டில் பெரும்பான்மையான மக்களுக்கு ஹிந்தி தெரியும் அத ஒத்துக்குறீங்களா இல்லையா இப்போ இந்த லாங்குவேஜ் வரும்போது தான் திமுக பாஜக அப்படின்னு நிறைய பேசுற விஷயமா மாறுது ஏன்னா அவங்க ஆங்கிலம் குறித்து பேசும்போது நீங்க சொல்றீங்க அவங்க ஆங்கிலத்துக்கு விளக்கம் சொல்றாங்க மேயரே சொல்லும் போது வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் முன்னெடுக்கிறோம் பள்ளிகள்ல மாநகராட்சி சார்பில் இதெல்லாம் போராது போராதுலயும் மாறி அதுலயும் குறை சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா நீங்க உச்சரிப்பு நீங்க சொல்றீங்க நான் கேட்கறேன் அந்த குழந்தைக்கு படிக்கிறது நானும் கேட்கறேன் அவ்வளவு ஒண்ணும் நல்லா இல்லையே இந்த மாதிரி அதுதான் அந்த அம்மா அந்த நான் சொல்றது அந்த பெற்றோரே என்னிடம் குறைபட்டு கொண்டார்கள் இல்ல அதனால அதனாலதான் இல்ல உங்க படிப்படியா ஒரு முயற்சி எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ணி வர அது இல்லையா அதுதான் சொல்ல வர அதை கத்து கொடுக்கறதுக்கு அங்க இல்லையே அந்த குழந்தைகளுக்கு ப்ரொனன்சியேஷன் பெற்றோர் என்ன சொல்றாங்க எங்களுக்கு கத்து கொடுக்க தெரியாது அதனால நீங்க பள்ளிக்கூடத்துல கத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க அவங்க அதுல பத்து நிமிஷத்துலயோ இல்ல அஞ்சு நிமிஷம் ஒரு சப்ஜெக்டா படிக்க வச்சு அந்த இது ஆங்கில கான்வர்சேஷன் அதெல்லாம் கத்துக் கொடுக்குறது எப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இதை படிச்சுட்டாக்கா அது எப்படி ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த ஒரு எட்டாம் கிளாஸ் வரைக்கும் கத்து கொடுத்துட்டோம்னா அவங்க அதுக்குள்ள தேர்ச்சி பெற்றுறாங்க அதுக்கு மேலேயும் திருப்பி அதை கண்டினியூ பண்ணுன்ற அவசியம் இல்லை அதுல மொழின்றீங்க நான் இதை கேட்கிறேன் இப்போ ஏன் அதை பத்தி நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க தமிழுக்கு இப்போ தமிழ்நாடு ஒரே ஸ்டேட்டு தான் என்ன இதை அடித்த ஆணித்தரமாக எடுத்துக்கொருங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட்ல தான் நான் இப்போ என்னுடைய மேல் படிப்பு என்ஜினியரிங் எதை வேணா தமிழ படிக்காமே நான் பாஸ் பண்ணிடலாம் ஃபுல் படிப்பு முடிச்சுக்கலாம் தமிழ் தமிழ்ன்றவங்க ஏன் தமிழை கம்பல்சரி ஆக்கிற குழந்தைகளுக்கு தமிழ் கம்பல்சரி இல்லையே ஏன் அதை சொ ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க தமிழ் தமிழ்னா இப்போ பொய் வேடம் தானே போடுறீங்க குழந்தை இங்க இது ஒரு ஸ்டேட் தான் இதே நான் ஏன் இதை சொல்றேன்னா என் பொண்ணு இங்க படிச்சப்போ தமிழ் திருப்பி நான் நார்த் இந்தியாக்கு போன கர்நாடகா போகும்போது கன்னடம் படிக்க வேண்டியிருந்தது அந்த ஸ்டேட் லாங்குவேஜை அடுத்து திருப்பி நான் ராஜஸ்தான் போனப்போ ஹிந்தி படிக்க வேண்டி இருந்தது கட்டாயமாக இருந்தது இங்க ஏன் அது கட்டாய பாடமாக்கலை அது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க ஏன் சார் இவ்வளவு வருஷமா இருக்கீங்க தமிழ் பற்றாளருங்கன்றீங்க இன்னும் ஆக்ஷன் எடுப்பாங்களா அது எவ்வளவு நேரம் ஒரு கையெழுத்து தமிழ் கட்டாய பாடமாக்க வேண்டும் பள்ளிகள் இருன்னுட்டு ஏன் அதுக்கு எஸ்டேட் பண்றீங்க தமிழ் பற்றாளர்கள் தானே இவ்ளோ என்ன கேள்வி கேக்குறீங்க இந்திய கேட்டேன்னுட்டு யாரும் அவங்கள வந்து தப்பு சொல்ல போறதில்ல தமிழை கட்டாய பா மொழியாக்க பாடமொழியாக்க வேண்டும் ஒரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு குழந்தையும் இந்த கிளாஸ் வரைக்கும் தமிழை படிச்சாகணும் அப்படின்னு ஏன் சட்டம் கொண்டு வரல இவ்வளவு வருஷமா இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தானே ஆட்சியில் இருந்திருக்காங்க ஐம்பது வருஷத்துக்கு மேல ஏன் அதை கொண்டு வரல அது கொண்டு வரலாம் அதே நான் இன்னொன்னு கேக்குறேன் அட்வான்ஸ் இங்கிலீஷ் அட்வான்ஸ் தமிழ் இருக்கு நான் அட்வான்ஸ் இங்கிலீஷ் படிச்சேன் ப்ரீ யூனிவர்சிட்டியில எனக்கு அட்வான்ஸ் தமிழ் எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க அட்வான்ஸ் தமிழ் வாத்தியார் வேலைக்கு போறவங்களோ அவங்களோ அவங்களோதானே எடுத்துக்கிறாங்க ஏன் அட்வான்ஸ் தமிழுக்கு இல்ல

நியாயமற்ற ரிப்போர்ட் அது அதனால அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் உடனே கிழிக்கலையே ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கண்டன தீர்மானம் போடுங்கள் என்று கேட்டேன் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அதனால இது பண்ண நான் வந்து சி கம்பேரிசன் தான் இதுல இப்போ அங்க வந்து நாற்பதும் நாங்கள் ஜெயித்து விட்டோம் அப்படின்னு பாராட்டி ஒரு தீர்மானம் அதுல அங்க இப்போ நான் கூட ஒரு தீர்மானம் கேட்குறா ஒத்துப்பாங்களா அவங்க மோடி அவர்கள் மூன்றாவது முறை ஜெயித்து வந்திருக்கிறார் பிரதம மந்திரியாக அதுக்கு ஒரு பாராட்டு தீர்மானம் போடுங்க அப்படின்னு மெஜாரிட்டி இருந்தா நடக்க போகுது அதுதான் அது மெஜாரிட்டி அதுதான் இல்ல 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 இந்த பாருங்க மெஜாரிட்டியோ ஒரே ஆளோ நியாயம் ஒண்ணு இருக்குல்ல இங்க பாராட்டி தீர்மானம் போட்டா அங்கேயும் பாராட்டி தீர்மானம் நான் அந்த நியாயத்தை தான் எதிர்பார்க்கிறேன் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா பாராட்டுறேன் திமுக அப்படின்னுட்டு நான் அந்த நியாயம் அந்த பெரு நடுநிலைமையை தான் நான் அவர்களிடமிருந்தும் எதிர்பார்க்கிறேன் ஒத்தரோ பத்து பேரோ நூறு பேரோ இல்ல யாரு சேன் இல்ல குறிப்பிட்ட விஷயங்கள் அப்படின்னு நம்ம பாக்கும்போது இப்ப சாதி அடையாளங்களுக்கான கயிறு கட்டுறதெல்லாம் கண்டிப்பா அது நீக்கணும் இல்லையா ஜாதி அடையாளங்கள் இவங்க இவ்வளவு நாளா ஜாதி அழித்து விட்டோம் நாங்களே எவ்ளோ ஒரு ஜாதி அழிச்சிருக்காங்களா இது வரைக்கும் எடுத்துக்காங்களா இவ்ளோ வருஷத்துல இதெல்லாம் பண்ணனும்னுதானே இந்த வரைக்கும் எங்க எங்க போனீங்க இந்த அம்பது வருஷமா ஏன் இங்கதான் ஜாதி இருக்கா ஹிந்துல அதனால பண்ண கூட பாருங்க இந்து மதத்துல தான் ஜாதி இருக்கா அத முதல்ல அதான் பிரமிஸ் ஃபர்ஸ்ட் எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்கு எல்லா ஜாதி இருக்கு ஏன் சந்துரு அவர்கள் எங்களுடைய மதத்தில் இருக்கும் ஜாதியை மட்டி பேசுகிறார் ஏன் முஸ்லிம் மதத்திலையும் அவங்க வருது அவுட் சைட் திலக்கம் அவர் என்ன அப்புறம் சொல்றம் பிளாக்கெட்ல போட்டிருக்கார் நெற்றியில் திருநீர் ஔவையார் சொன்னது நீர் நெற்றி பால் அப்படின்னாங்க அப்புறம் என்ன தமிழ் தமிழுக்கு அவ்வையார் ஒரு சிம்பிள் தானே அவங்க சொன்னதெல்லாம் ஏத்துக்க மாட்டீங்க உங்களுக்கு போனோம்னா திருநீர் எடுத்துருவீங்க

இதுதான் திராவிட மாடல் மேடையில சால்வை போடாதீங்கன்னு சொல்றீங்க புத்தகங்களை நல்ல பழக்கம் தான் அது வந்து முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்டப்ப ஸ்டாலின் அவர்களும் குறிப்பிடுறாரு புத்தகங்களை எதுக்கு நீங்களும் சால்வ போடாதீங்க ஆனா இது வந்து நான் இன்னொன்னு சொல்லிடுறேன் நான் சொன்னேன் அதை ஒரு மேடையில சால்வெல்லாம் போடாதீங்க அப்படின்னுட்டு பட் அதுக்கப்புறம் ஒரு திராவிட கட்சியை சேர்ந்த ஒருவர் என்னிடம் பேசும் பொழுது உமா அப்படி சொன்ன அந்த நெசவாளர்கள் இருக்காங்க இல்லையா இந்த சால்வை பண்ற நெசவாளர்கள் அவர்களோட வாழ்வாதாரம் சொன்னது அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நான் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அவங்க ஏதோ சம்பாதிக்கிறாங்க அதுதான் அவர்களுடைய தொழில் அதுல சோ அதனால நான் இப்போ அது செய்தது தவறுன்னு பகிரங்கமாக நான் சொல்லியிருக்கிறேன் இல்ல என்ன காரணத்தினால வேண்டாம் எனக்கு வந்து சி இன்னொன்னு நீக்கு வந்து நான் வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதி அந்த மாதிரி இல்லை அப்போல்லாம் இப்போ பை எதிர்ச்சிங்க பாலிட்டிஷியன் நான் மோர் ஆஃப் நான் அதனால எனக்கு அது ஒரு கூச்சம் இப்போ கூட எங்கிட்ட இப்போலி டெல்லியோ என்னோட கட்சிக்காரங்க எனக்கு வந்து ஷால் போட்டாங்கன்னா கூட நான் சொல்வேன் வெளில சொல்ல முடியாதுப்பா நீங்களும் இப்படி பண்ணாதீங்கப்பா அப்படின்னு உங்களுக்கு அது ஒரு நான் அதை வந்து ஒரு நெசவாளர்களோட வாழ்வாதாரம் அதனால பரவாயில்லை எனக்கு பட் ஐ ஃபீல் ஷை எனக்கு வந்து ஒருத்தர் வந்து மாலை அந்த எல்லாம் போடும்போது நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ அதுதான் உண்மை எனக்கு ஒரு தர் அந்த இப்பப்போ ஐம் கெட்டிங் யூஸ் டு இட் முதல்லலாம் ரொம்ப வெக்கப்படுவேன் ஆக்சுவலி என்னோட கேன்வசிங் கியூர்த்தர் என் கூட வரவர் அவர் அவருக்கு அவர் ரொம்ப பயப்படுவார் இந்த ஷாலு மேடம் எங்கள் போகிற இடத்துலலாம் நீங்களும் போடணும் அவங்களும் போடுவாங்க அப்படின்னா ரொம்ப பயந்துக்கிட்டு என்கிட்ட சொன்னார் ஐ ஹேட் டு அக்செப்ட் இட்

எனக்கு வந்து போன் பண்ணி பேசிச்ச இது வந்து அவர்களோட வாழ்வாதாரம்மா அதுக்கு எப்படிமா தப்பு இல்லையா அதுன்னப்போ அத பின்னாடி இருந்த அந்த உண்மையை புரிந்து கொண்டு நான் அது அந்த மாதிரி இருக்கிறது தவறு நான் சொன்னது தவறு அப்படின்னு பகிரங்கமா நான் ஒத்துக்கொண்டிருக்கிறேனே சோ இப்ப இதெல்லாம் தாண்டி இப்போ நிறைய அந்த விமர்சனங்களை ஒட்டி இல்ல பேசப்படுற பொருளை ஒட்டி நான் உங்ககிட்ட அந்த கேள்விகள் எல்லாம் கேட்டேன் இப்ப நீங்க இன்னொன்னு நீங்க சொல்லுங்க உங்க தொலைக்காட்சி மூலமாவே நான் கேட்கிறேன் நான் இப்போ என்னோடது இன்டர்வியூ நீங்கள் சொல்கிறீங்க யார் சி டைம் இருந்தால் பார்ப்பேன் டைம் இருந்தால் பின்னாடி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன் எல்லாம் பார்ப்பேன்லாம் சொல்ல முடியாது அதில் ஆனால் அதில் ஏன் என்னுடைய ஜாதியை மாத்திரம் குறிப்பிட்டு ஒரு அட்டாக் நீங்கள் ஏன் அதை அவங்க கிட்டலாம் கேட்க மாட்டேங்கிறீங்க மீது ஏதாவது ஒரு ஜாதியை இப்படி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதுல ஏன் ஒரு பிராமணன் மாத்திரம் இவ்வாறு கேலியாக கேலி செய்யப்படுகிறான் அவமானப்படுத்தப்படுகிறான் நாங்க கேர் பண்றது இல்ல நாங்க இருந்தாலும் நான் கேட்கறது எங்களை மாதிரி இப்படி அவமானப்படுத்தப்பட்டவர்கள் யார் என்ன கூட நிறைய பேர் கேட்டாங்க முன்னாடி கூட ஏன் மேடம் கேஸ் நீங்க கோயிலுக்காக எல்லாம் கேஸ் போடுறீங்க இதுக்கெல்லாம் கேஸ் போடக்கூடாதா அப்படின்னுட்டு எங்கிட்ட பாதி தோணும் எனக்கு தென்ன எனக்கு வந்து அவர்களுடைய இது அவ்வளவுதான் அதுல ஏன்னா தமிழை வந்து தங்கத்தட்டில் வைத்த மலம் தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னவரை கொண்டாடுறவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும் அதனால இட் இஸ் நாட் இட் டு இல்ல நீங்க கேட்க கூடாதுன்னு இல்லையே திரும்ப உங்களுடைய வாதங்களை வைக்கலாம் நீங்களும் பேசலாம் அதுக்கான சுதந்திரம் தான் இருக்கு இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இப்ப எங்களை இப்படி டார்கெட் பண்ணி பண்றாங்களே இந்த மாதிரி வேற ஏதாவது நீங்க ஒரு இதை சொல்லுங்க வேற எங்காவது ஒரு ஜாதி இப்படி இப்ப என்னையே கேக்குற என்னோடது ஏன் ஐ எம் டார்கெட்டட் மெயின் இந்த மாதிரி இப்படி ஒரு டார்கெட் இருக்கிற கம்யூனிட்டி ஏதாவது இருக்கா சொல்லுங்க நீங்க பொதுவா சொல்லணும்னா ஆண்ட பரம்பரைன்னு யார் சொன்னாலும் எதிர்த்து கேள்விகள் வரதான் செய்யும் ஆண்ட பரம்பரை நீங்களா இன்னும் அந்த மாதிரி இன்னைக்கு ஆக்சுவலி நான் இன்னொன்னு நான் சொல்ல விரும்பினா அன்னைக்கு இதுல மாமன்ற கூட்டத்தில் ஒரு இவர் மதிமுகவை சேர்ந்த ஒருவர் வட பத்தி பேசினார் இந்த மாதிரி அதுக்கு வேலைக்கு வரவே பயப்படுறாங்க அப்படின்னுட்டா அப்ப நீங்க மாரி செல்வராஜ் ரஞ்சித் போன்றவர்களை வட சென்னை மதராஸ் அப்படி எல்லாம் படம் எடுத்து விட்டீங்கன்னா இப்படிதான் பயப்படுவாங்க கிழிச்சு நெட்டியில் அடையாளம் பிராக்கெட்ஸ்ல திலக் அப்படின்னு நான் இப்ப கேக்குறேன் நீங்க அதை பாத்தீங்களா பாம்பேல ஒரு ஹைகோர்ட்ல ஒரு ஹிந்து காலேஜ்ல ஹிஜாப் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு போனாங்க அவங்க கோர்ட்டுக்கு அப்போ அங்கிருக்கிற நீதியரசர் கேட்ட கேள்வி நீங்கள் ஹிந்துக்களை நெற்றியில் இல்லாமல் வரச் சொல்வீர்களா தைரியம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டார் இங்க இருக்குதே அதுக்கு இதே நீதியரசர் ஒரு மாண்புமிகு இவர் முன்னாள் நீதியரசர் ஒருத்தர் தானே அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு இப்போ நான் கேட்குறேன் நான் சொல்ற மாதிரி இப்போ இன்னைக்கு சொல்றீங்க மக்க அது இதை விட இம்பார்ட்டன்ட் விஷயம் நிறைய இருக்கு இந்த ஜாதியை கடந்து போங்கள் இப்போ நீ நான் நான் நிறைய பேருக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் நான் யார் போய் நீங்க என்ன ஜாதின்னு கேட்டது இல்ல இது வரைக்கும் நான் இதレ அதனால இதெல்லாம் நீங்களா ஒரு சின்ன விஷயத்தை பூதாகாரமாக்கி பெருசி நோபடி இஸ் பாத்ர்ட் இப்போ எனக்கு வந்து நீங்க எந்த ஜாதியை சேர்ந்தவர் என்பது எனக்கு முக்கியமே இல்லை எனக்கு எல்லாரும் அப்படி இருந்துட்டா பிரச்சனை இல்ல எல்லாரும் கூட இருக்காங்க எல்லாரும் அப்படி இருக்காங்க இது பிரிட்டிஷோட டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை ஆட்சியில் இருப்பவர்கள் கையாளுகிறார்கள் இப்போ அதே அதுதான் சொல்ல வரேன் நான் இப்போ போதை மருந்து போதை பழக்கம் வன்முறை அண்ட் திருமணத்தை கடந்த உறவு இதெல்லாம் பார்க்கறோம் ஜாஸ்தி இருக்கா இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் தான் சோசியல் ஈவில் இந்த ஜாதி செகண்டரி இந்த சோசியல் ஈவில் தினம் பார்க்குறீங்க எங்கயோ தினம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கொலை கொலையை பாருங்க நம்ம பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ மர்டர் ஃபார் லஸ்ட் மர்டர் ஃபார் கெயின் மர்டர் ஃபார் மணி மர்டர் ஃபார் ஜெலசி ஒவன்னா கேட்டகரைஸ் பண்ற அளவுக்கு நம்ம அந்த லெவலுக்கு சொசைட்டிக்கு போயிட்டோம் இதெல்லாம் வன்முறை முதலில் இந்த மாதிரி வன்முறைகள் பிஞ்சு என்ன ஒரு பன்னெண்டு வயசு பையன் பதினஞ்சு வயசு பையன் பிளானிங் இதெல்லாம் எவ்வளவு சமூக சீர்கேடு அதெல்லாம் தான் அதை சரி பண்ணுங்க இப்போ திமுகவை பாராட்டுறீங்க இந்த கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து இப்போ வரைக்கும் திமுகவினுடைய ஒட்டுமொத்த ஆட்சி அப்படின்றது எப்படி இருக்கு

இங்கு மழைநீர் வடிகால் வேலை நன்றாக நடந்திருக்கிறது இருக்கிறது. சின்சியரா. சின்ஷியரா இப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன் என்னோட இந்த வார்டோட தேவைகள் ஏதாவது இருந்தா கொடுத்தினாக்க அதレ அவங்க வேணுனகாது அதை நீ விடலாமே எனக்கு. அதல சரி பேட் என்ன மேம் குட் சொல்லிட்டீங்க வந்து த வெரி பேட் சரி எனக்கே இங்கே பக்கத்தில் எனக்கு அது ஃபார்மேட்டிக் இங்கே பக்கத்தில் ஒன்று இருக்குது மூணாவது இடம் த்ரூ அவுட் த டே தண்ணி இங்கே வாசலே இருப்பாங்க அங்கே ரெசிடென்ஷியல் ஏரியா ஒரு கோயில் இருக்குது பக்கத்தில் எங்கிட்ட இது வரைக்கும் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் வந்து மனு கொடுத்துருக்காங்க நான் அதை போய்ட்டு கலெக்டர்கிட்ட கொடுத்து போயிட்டு மேடம் இந்த டாஸ்மேக் எடுத்துருங்க ஐட்ஸ் ஹிண்ட்ரன்ஸ் டு எவ்ரிபடி ஸ்கூல் இருக்குது பக்கத்தில் கோயில் இருக்குது பக்கத்தில் ரெசிடென்ஷியல் பீப்புள் இருக்காங்க ரொம்ப ஹிண்ட்ரன்ஸாக இருக்காங்க அவங்களுக்கு டே இங்கே ஹிண்ட்ரன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கேன் தாசில்தார் வந்து பார்க்கணும் அந்த தாசில்தார் இன்ஸ்பெக்ஷன் வரைச்சா எனக்கு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கல எனக்கு வராருன்னுட்டு பட் இங்கே சேல்ஸ் நிறைய இருக்குன்னுட்டு இன்னொரு நான் கேட்காத ஒரு இடம் அந்த பக்கத்தில் சேல்ஸே கிடையாது அதனால் அதை மூடிட்டாங்க நான் கேட்டது இந்த கடையை மூடுங்கன்னு சொன்னது சனாதனம் அப்படின்னு பேசும்போது இப்போ ஆனா அவங்க வந்து எல்லாருக்கும் பொதுவான ஆட்சி தான் இங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ முருகருக்கு மாநாடு நடக்குது அது நடத்தினது யாரு முருகருக்கு மாநாடு எந்த ஆட்சி நடத்தினது யார் நடத்தினாங்க ஆர்கனைசேஷன் திமுக அரசு அது நடத்தணும் திமுக அரசு நடத்த முடியாது ஒரு செக்குலர் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரிலிஜனுக்கு இதுவா நடத்த முடியாது சரி நடத்தினாங்கல்ல அதுவே எங்க இருந்துன்னு அவங்க சொல்லணும் எதற்காக நடத்தப்பட்டது என்ன இதோட அவுட்கம் ரீசன் என்ன இதற்கு செலவுக்கு எங்கிருந்து பணம் வந்தது அவர்களுக்கு இதெல்லாம் தெரியணும் அடுத்தது இதற்கு யாரை போட்டாங்க ஒருத்தர் ஆஃப் தான சுகி சிவம் பழனையில இருப்பது முருகனே இல்லை என்றவர் அவருக்கு என்ன வேலை எம் த்ரீ மாநாடு அது அங்க அவருக்கு என்ன வேலை முருகனே இல்லை என்றவர் எங்களுடைய தெய்வங்களை நிந்திக்கிறவர் ஒவ்வொரு வாட்டியும் அவருக்கு என்ன வேலை எங்கு நீங்க அதுக்கு முருகன் மாநாடுக்கு திராவிடர் கழகத்தை கூப்பிட்டு கூட நடத்திருக்கலாமே இந்த மாதிரி சுகிசிவத்தை வச்சதுக்கு அவங்களையும் வச்சு நடத்திருக்காவே முதல்ல உங்களுக்கு எந்த இதுல பணம் எங்கேந்து வந்தது உங்களுக்கு அதை நடத்துறதுக்கு இப்ப சனாதனத்தை முதல்ல அது பணம் இப்ப நான் கேட்கறது சனாதனத்துக்கு இது பணம் செலவழிக்கிற ஒரு வழ நான் வேற தப்பான இதுல பணம் எங்கேந்து வந்தது இப்ப நான் கேக்குறேன் நீங்க சொல்றீங்க இல்லையா அவங்க பண்றாங்கன்னுட்டு இப்ப நான் எங்க ஊர் கோயில்ல யாராவது ஒருத்தர் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் ஃபர்ஸ்ட் கோயில் இவ்வளவு கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன்னு சேகர்பாபு சொல்வதே தவறு கும்பாபிஷேஷே கும்பாபிஷேகம் செய்வது இந்த அறநிலையத்துறையின் வேலை அல்ல ரெகுலேட்டரி வேலை அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செய்தால் போதும் அவர்கள் அதை இல்ல விட்டுட்டு இந்த கோயில் பணத்திலேருந்து எடுத்து ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறேன் அதுவும் என்ன முதல்வரோட தொகுதியில அடுத்து இன்னொரு இருந்து பணத்தை எடுத்து நான் கனிமொழி அவர்களுடைய தொகுதியில் ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படின்னுட்டு ஏன் காலேஜ் இல்லாத இடத்துல ஆரம்பிங்களேன் அதுல நீங்க கவர்மெண்ட் பணத்துல எடுங்களேன் எது கோயில் பணத்துல எடுத்து கொடுக்குறாங்க அதுவே தப்புதானே கோயில் பணத்துல எடுத்துனாக்கா இந்து சமயம் இந்துக்களை அதுல இந்துக்களை அதை எப்படி வச்சுக்கமிஷனரை போடுவீங்க போர்டில் கோயில் கவர்னிங் பாடி போர்டு இருக்கு இல்லையா அதுல எப்படி அறநிலையத்துறை கமிஷனரை போடலாம் அது அகெயின்ஸ்ட் த ரூல் எல்லா ஆபீசர்ஸையும் போடுறீங்க அதுல எச்ஆர்எம்சியில அதுவே தவறு ட்ரஸ்டீஸ்க்கு தான் எல்லாம் ரைட்டும் இருக்கு முதல்ல அறநிலையத்துறையின் சட்டத்திட்டங்களை படித்து விட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க நீங்களா ஒன்னு எடுத்துட்டு ஆட்சியில் இருக்கிறோம் என்ற மமதையில் ஆட வேண்டாம் இது ஒண்ணு நீங்க நீங்க சொன்னீங்களா குறைகளை சொல்லுங்கள் அறநிலையத்துறை தான் ஃபர்ஸ்ட் குறை டாஸ்மாக் அதுவும் ஒரே ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் சில வாட்டி நான் அது இதை விட மோசம்னு திமுக வந்து முருகனுக்கு பண்ணா அது உங்களால ஏத்துக்க முடியல நான் திரும்பி திரும்பி முருகனுக்கு பண்ணா கரெக்ட் அத்தாரிட்டியை வச்சு கரெக்ட் இதை வச்சு பண்ணுங்கன்ற அது என்ன முருகனுக்கு இல்ல மேடம் ஏன் கேக்குறீங்க இல்ல சமாதானத்தை எதிர்த்து பேசுறாங்க அப்படினு சொல்றீங்க அந்த பக்கம் குறை சொல்றீங்க இப்ப முருகருக்காக ஒரு அரசிய வந்து ஒரு விழா செய்தீர்கள் அதுதான் கேக்குற முருகருக்கு என்ன எம் த்ரீ மாநாடு என்ன என்னத்திற்காக எதற்காக செய்தீர்கள் வாட் இஸ் யோர் ஏம் வாட் இஸ் யோர் ஏம் ஃபார் தட் யார் செஞ்சீங்க எப்படி பணம் வந்தது உங்களுக்கு ஏன்னா பழனி கோயில்ல இருந்து எடுக்கல காமன் குட் ஃபண்ட்ல இருந்து எடுக்கல எங்கேயும் உனக்கு பணம் வந்தது அப்போ பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்களா எல்லா டிரான்சாக்ஷனும் பேங்க் மூலமாக தான் இருக்கு நாங்க கோயில் ஒண்ணு எங்க ஊர் கிராம கோயிலை புதுப்பிக்க வேண்டும் என்றால் இதே அறநிலையத்துறை என்ன சொல்றது பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிங்க அப்பதான் வரணும்னு எங்களுக்கு எல்லாம் அங்க அவ்வளவு சட்டத்திட்டங்களை போடுங்கள் நீங்க முதல்ல கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்களா பாருங்க சரியா செஞ்சு ஏத்துக்குவீங்க இல்லீங்க அவங்க வேலையே இது இல்லைங்க ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஏன் அப்ப அடுத்து அவங்க வந்து கிறிஸ்துக்கு ஏதாவது விழா எடுப்பாங்களா ஒரு செக்யூலர் கவர்மெண்ட் பண்ணக்கூடாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஒரு செக்யூலர் கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்காக இப்படி பண்டு செய்வது தவறு ஏங்க ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறார் முதலமைச்சர் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு வாழ்த்து சொல்லல பக்ரீதுக்கு சொல்றாரு கிறிஸ்துமஸுக்கு சொல்றாரு இவர் சொல்லல தட் இஸ் அன் ஸ்டாலின் சொல்லிதான் நாங்க அதை ஸ்டாலின் சொல்லாம இருந்தா கூட நல்லது ஏன்னா நம்பிக்கை இல்லாம சனாதனத்தை அழிக்கும் அழிப்பவர்கள் சொல்வது எங்களுக்கு தேவையில்லை அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் அதுல எல்லாம் சரி பண்ணிக்கலாம் உங்களை முதல்ல இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் தெரிஞ்சுதானே மேடம் நாணய வெளியீடுக்கெல்லாம் போவீங்க

டிமார்க்கேட் பண்ணி வச்சிருக்காரு அவரு அரசியல் கட்சி இது எக்ஸிகியூட்டிவ் அதெல்லாம் பிரிச்சு தானே வச்சிருக்க இப்போ தலைவர் பார்வையில வந்து திமுக எதிரி இல்ல அதிமுக தான் எதிரி கிடையாது அதுதான் நீங்க தப்பா நீங்களும் அந்த மெச்சூரிட்டிக்கு வரணும் இல்ல எங்க தலைவர் எப்படி பேசுறதை நீங்க பாத்திருப்பீங்க எங்க தலைவர் எப்படி பயன்படுத்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி பேசுறார் அப்படின்னு ஏங்க இவங்க திராவிட கட்சிகள் பயன்படுத்திய வார்த்தைகளை யோசித்து பாருங்கள் திராவிடம் எங்கே நாடாவை திறந்துக்கா நான் பேசினேன் அந்த பேச்செல்லாம் எடுத்து பாருங்க அதுக்கு இது ஒண்ணும் ஒண்ணுமே இல்லை நாங்க அவங்க கிட்டே தான் நிறைய இது பண்ணோம் ஸோ நாங்கள் தகாத வார்த்தை யூஸ் பண்றோம்னாக்கா முதல்ல அங்கெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் எங்க கிட்ட வாங்க அது என்ன தகாத வார்த்தை யூஸ் பண்ணிட்டாரு ஒண்ணுமே தப்பே இல்லை நான் அண்ணாமலை வாயிலிருந்து வந்ததுனால அது தகாத வார்த்தை இதே மாதிரி மோசமான வார்த்தை ஜெயக்குமார் பேசியிருக்காரு செல்லூர் ராஜா அவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க அதெல்லாம் அதான் ஜெயலலிதாவை பற்றி கலைஞர் என்ன பேசினார் முன்னாடி அதை பற்றி அவ்வளவு பெரிய ஏன் உங்களுக்கு தைரியம் இருந்துதான் நீ காமி காமிக்க இல்லையே நீங்க யாரும் சுட்டி காட்டலையே உங்களுக்கு சுட்டி காட்டுவதுக்கு ஈஸியா இருக்கிறது பாஜக தான் உங்களுக்கு எங்களிடம் கேட்கத்தான் தைரியம் ஏன் கேக்குறாங்கன்னா ஏன் பொதுவா ஆரம்பத்துல கூட்டணியில் இருந்தீங்க விலகி வந்த உடனே விமர்சிக்கிறது அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது இதே திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடன் வாஜ்பாய் அவர்களோட அங்க இது இது மத்தியில் ஆட்சி செய்த போது அங்கம் வகித்தவர்கள் அவர்கள் அதை எல்லாமே இருக்கு அப்புறம் என்ன சொன்ன டைலாக்கே திராவிட டைலாக் அது